தமிழ்நாடு முழுவதும் இன்று நடைபெற்று வரும் மெகா தடுப்பூசி முகாமில் கிட்டத்தட்ட 17 லட்சத்திற்கும் அதிகமானோர் தடுப்பூசி செலுத்தியுள்ளனர். இது தொடர்பான விவரங்களை எமது செய்தியாளர் மணிமேகலையிடம் கேட்கலாம். வணக்கம் மணிமேகலை, தமிழகம் முழுவதும் இன்று மெகா தடுப்பூசி முகாம் நடைபெற்று வருகின்றது. எந்த அளவுக்கு மக்கள் ஆர்வமுடன் இந்த தடுப்பூசி செலுத்தி வருகின்றனர்? அதாவது கொரோனா 3 அலையை தடுப்பதற்காகவும் கொரோனா நோயிலிருந்து விடுவிக்கவும் கொரோனா நோய் வந்து பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக சிறப்பு முகாம் சொல்வதை விட இது மெகா தடுப்பூசி முகாம் என்று சொல்ல வேண்டும். தமிழ்நாடு இந்தியாவில வந்து எந்த நாட்டிலும் எந்த ஒரு மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு தமிழ்நாட்டில் முழுவதும் 40,000 இடங்களில் இந்த தடுப்பூசி முகாம் நடைபெற்று வருகிறது. காலை 7 வந்து தடுப்பூசி முகாம் தற்போது வரை மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதோட இடத்தில் பார்க்கும்போது 40,000 இடங்களில இந்த தடுப்பூசி முகாம் நடைபெறுது. 20 லட்சம் பேருக்கு இன்று ஒரு நாள்ல வந்து தடுப்பூசி செலுத்த வேண்டும் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. காலையில் 7 மக்கள் ரொம்ப ஆர்வமாக இந்த தடுப்பூசியை வந்து செலுத்தி வருகிறார்கள். 8 ஆகியிருக்கிறது. தற்போது வரை 17 லட்சம் பேருக்கு மேலாக தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது கண்டா. அது மட்டும் இல்லாமல் அந்த தமிழ்நாட்டு முழுவதும் ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், அங்கன்வாடி மையங்கள், சத்துணவு மையங்கள், பள்ளிகள் என மொத்தமா 40,000 மேற்பட்ட மையங்கள்ல வந்து இந்த தடுப்பூசி முகாம் நடைபெற்று வருது. அதே போன்று ஆசிரியர்கள் இந்த முகாம்ல வந்து பயன்பெற்றிருக்கிற மக்கள் வந்து பெருமளவுல ரொம்ப ஆர்வமாக வந்து தடுப்பூசி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். காலை 7 முதல் இரவு 7 வரைக்கும் தடுப்பூசி செலுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. தமிழக அரசு, அதாவது தியாக முன்னேற்ற கழகம் அரசு பதவி ஏற்றதிலிருந்து அதுக்கு முன்பு வரை பல மரணங்கள், கொரோனா நோய் தொற்றினால பல மரணங்கள் ஏற்பட்டிருக்கு. 50,000 மேற்பட்ட நோய்கள் பாதிக்கப்பட்டிருந்தது. இந்த நம்ம திமுக அரசு பதவி ஏற்ற உடனேயே ஒரு வாரம் இல்ல ஒரு மாத காலத்துக்குள்ளாக அது வந்து ஒரு 1,000 கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்த கொரோனா வந்து 3 அலையையும் வந்து நம்ம தாக்க கூடாது, 3 அலை என்ற ஒரு வார்த்தை இருக்கக்கூடாது என்று முனைப்போடு தமிழக அரசு செயல்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதிதான் இந்த வந்து மெகா தடுப்பூசி முகாம் என்று கூறலாம். 20 லட்சம் தடுப்பூசிகள் ஒரே நாளில் எந்த மாநிலத்திலும் எந்த முயற்சியும் எடுக்கப்படவில்லை, தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த முயற்சி எடுக்கப்பட்டு வருகிறது. இந்த முயற்சி வந்து எந்த அளவுக்கு வெற்றின்னு சொன்னாலே பார்த்தா இந்த 8 17 லட்சம் பேருக்கு இந்த தடுப்பூசி செலுத்தப்பட்டிருக்கிறது. இன்னும் 7 வரை வந்து மக்கள் இந்த தடுப்பூசி முகாம்ல இருந்து தடுப்பூசி செலுத்திக் கொண்டு பயனடலாம் என்று கூறுகிறார்கள் கண்டா. மணிமேகலை, இந்த மெகா தடுப்பூசி முகாம்ல வயதானவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகளை தமிழக அரசு செய்திருக்கிறது? அதாவது இந்த தடுப்பூசி முகாம் பொறுத்தவரைக்கும் 18 மேற்பட்ட அனைவருக்கும் இந்த தடுப்பூசி முகாம் வந்து செலுத்தப்படுகிறது. கொரோனா நோய் பரவல் காலம் என்பதால் இந்த முகாம்கள்ல வந்து கூட்ட நெரிசலை தவிர்க்கும் வகையில அனைத்து நெறிமுறைகள், பாதுகாப்பு வழிமுறைகளும் மேம்படுத்தப்பட்டு கூட்டம் வந்து அதிகமா இல்லாத வகையிலும் தடுப்பூசி செலுத்தி கொண்டு வருகிறவர்களுக்கு ஏற்ற என்ன நீங்க கேட்ட மாதிரி இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு 4 வண்டியை அதுல வந்து உட்கார்ந்து தடுப்பூசி செலுத்திக் கொள்ளலாம். அவர்களுக்கு தனியாக ஒரு வரிசை அமைக்கப்பட்டிருக்கிறது. மாற்றுத்திறனாளிகள் மட்டுமல்ல, சிறுவர்கள், 18 முதியவர்களுக்கும் அவங்களுக்கு அந்த படிக்கட்டுல ஏறி அவங்களுக்கு நடக்க முடியாதுன்ற காரணத்தாலும் அவங்களுக்கு ஃப்ளோட்டிங் மாதிரி ஈஸியா நடந்து அவங்களுக்கு தடுப்பூசி செலுத்திக்கும் வகையில அனைத்து நடவடிக்கையும் மேற்கொண்டு வருகிறது. அதே போன்று தடுப்பூசி செலுத்துபவர்கள், அதற்கு உதவி செய்ய வருபவர்களுக்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, அவங்க ஏற்கனவே தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்கள் மட்டும்தான் இந்த முகாம்ல வந்து அவங்க வேலை செய்யலாம். அதே போன்று தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வருபவர்களுக்கு ஏதாவது காய்ச்சலோ இது போன்ற அறிகுறிகள் இருந்தாலும் அவர்களுக்கு தனி கவனம் செலுத்துறதுதான் மையங்கள்ல வந்து சிறப்பு ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது. இன்று ஒரே நாளில் 20 லட்சம் பேருக்கு தடுப்பூசி செலுத்த மக்கள் நல்வாழ்வுத்துறை நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. அண்மை தகவல்களுக்கு நன்றி மணிமேகலை. நன்றி.